फ्रेंड्स वेलकम टू माय चैनल मगीस फैशन எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சேஃபாவே இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் ஆக்சுவலா இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல போட்ட ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் காம்ப்ளிகேட் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு எங்க வீட்ல சமையலும் ரொம்ப சிம்பிளான மெனு தான் மிளகு ரசம் கேரட் பீன்ஸ் பொரியல் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது மிளகு ரசத்துக்கு தேவையான மிளகும் ஜீரகமும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் நான் அளவு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு மிளகு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கலாம் மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நீங்க ஏற்கனவே மிளகு ஜீரகம் பொடி வச்சிருந்தாலும் நீங்க அந்த ரசம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா பண்ணீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தியா இருக்கும் சோ இது நல்லா வறுத்துக்கலாம் மிளகு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் அடுத்து சீரகம் மிளகு எவ்வளவு எடுத்தோமோ அதுக்கு பாதி நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்தேன் ஓ அதுக்கு பாதி சீரகம் இது வந்து ஃப்ரை பண்ணாம அப்படியே வந்து பொடி பண்ணி போடலாமா அப்படிங்க கேட்டிங்கனா போடலாம் ஆனா ஃப்ளேவர் மாறிடும் இது லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டா மட்டும்தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் சோ வறுத்துட்டு போடுங்க ஜீரகம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அப்படி ரொம்ப வறுத்தீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அதையும் ஜாரில் மாற்றிடுறேன் ஸோ மிளகு ஜீரகம் இது போதும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் ஃபைனாகவும் இல்லாமல் கொஞ்சம் நடுவில் அந்த மாதிரி இப்போ இதே வாணலியில் நான் வந்து கேரட் பீன்ஸ் கறிக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த வாணலி சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இதில் தாளிப்பு போட்டோம் ஸோ நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் நம்ம வந்து தாளிப்பு சேர்க்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிச்சு உடைச்ச உளுந்து அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வரமிளகா ஒன்று கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் இது நல்லா செவக்கட்டும் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்கலாம் ஓகே இப்போ இது செவந்துடுச்சு இப்போ கேரட் பீன்ஸ் எடுத்துக்கலாம் இது என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு உப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம் நான் வந்து இந்துப்பு சேர்த்துக்கிறேன் இது பார்த்த நிறைய சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஆனா வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறேன் சுத்தி மஞ்சள் பொடி
நல்லா கலரி விட்டுட்டு இத மூடி வச்சிருங்க. இத சிம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு பார்க்கலாம். நான் ரசத்துக்கு என்ன சேர்த்திருக்கேன்னு சொல்றேன். ஒரு பாத்திரத்துல சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற போட்டு அத வந்து கரைச்சு எடுத்துர்க்கேன். சின்ன நெல்லிக்காய் போதும். ஏனா நான் வந்து நாட்டு தக்காளி சேர்த்திருக்கேன். அதோட புளிப்பே இருக்கும். பெரிய நாட்டு தக்காளி பழுத்த தக்காளிய ஒன்னு எடுத்துர்க்கேன். அத வந்து கையால கரைச்சு வச்சிருக்கேன். அது ரெண்டு மட்டும் தான் இப்ப சேர்த்திருக்கேன். புளியும் தக்காளியும் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதல என்னென்ன சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி, கல்லுப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இந்த ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் மட்டும்தான் காரம், ஐ மீன் மிளகு காரம் மட்டும்தான். சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ சேர்க்க போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், புளியோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணியை விடலாம். அது நான் எப்படின்னு காமிக்கிறேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தான். மிளகு ரசம், கேரட் பீன்ஸ் கறி, ரொம்ப சிம்பிள் மெனு தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ இது கொதிக்கட்டும். நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் வந்து வெந்திருக்கும். நம்ம எதுக்கும் பார்க்கலாம். தரத கேரட் பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி. அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறதுனால அதோட வாசனெல்லாம் போகணும், நல்லா வதங்கி வரணும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து ரசம் நல்லாவே புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் பருப்பு சேர்த்து நல்லா 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு பருப்பு தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்ல குழைய வேக வைக்கணும். அதை நான் காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பருப்பே தெரியாது, நல்லா குழஞ்சு வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக தான் பருப்பு சேர்த்துருக்கேன், நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் விட்டுடலாம். யூஸ்வலாக வந்து பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்கள் பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈயச்சோம்பில் ரசம் வைப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈயச்சோம்பிலையும் வந்து மண் பாத்திரத்துலேயும் வந்து ரசம் வைக்கும்போது அது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இதில் வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால, சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால ஒரு 2 கொதி விட போகிறேன். தப்பு கிடையாது. நல்லா இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா 2 கொதி வந்துடுச்சு. இது போதும். இப்போது மிளகு ஜீரகம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பொடி பண்ணிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடரும் இல்லாமல், ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் எடுத்துக்கணும். அதை இப்போ சேர்க்கலாம். மிளகு ஜீரக பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் ஒரு கொதியிலே இறக்கிடலாம். ஏன்னா அது ரொம்ப கொதிச்சதுன்னா அதுக்கப்புறம் கசப்பு வந்துடும். ஸோ போதும், ரசம் இறக்கிடலாம். இப்போ
தாளிப்பு பார்த்துக்கலாம். கடலெண்ணெய், எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ள இந்த பக்கம் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேரட் பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. கறி பொரியல் அது எப்படி சொல்றீங்களோ உங்க வழக்கத்துல, நாங்கள் வந்து கறின்னு சொல்லுவோம். ஸோ கேரட் பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் அடுத்து அணைச்சிடலாம். அப்புறம் ஒரே ஒரு வரம் மிளகா, ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சேர்த்துட்டு மூடி வச்சுருக்கோம். சர்வ் பண்ணும்போது திறந்துட்டா போதும், ஏன்னா வாசனை அப்படியே இருக்கும். ரசமும் ரெடி, பொரியலும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிபி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி கூட நம்ம சமையலில் மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஆகுது இந்த மாதிரி மிளகு ரசம் வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மகீஸ் பேஷன். லெட்ஸ் செலிப்ரேட் அவர் பேஷன். பை கைஸ்.